பெண்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம உணவில் கவனம் செலுத்துறதில்ல, அலட்சியமாக வந்து விட்டுறோம், ஃபேமிலியே கவனிச்சிட்டே இருப்போம், ஆனால் நம்ம செல்ஃப் கேர்ன்றது நம்ம பண்ணுறதில்ல. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, சத்து மாவு கஞ்சி, கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருட்கள், கால்சியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது இப்படி தடுக்கி விழுந்தால் கூட போன்லாம் ஃப்ராக்சர் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், திடமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இயற்கை சார்ந்த உணவுகள்லாம் கவனம் செலுத்தணும். கீரை காய்கறி பழங்கள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க, இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. சத்து மாவு கஞ்சி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3 மாத காலம் எடுத்துங்க அப்படின்னா போன்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா விதமான சத்துக்களும் அதில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து நல்லெண்ணெய் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி உடல் பயிற்சி, ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம எல்லா ஜாயிண்ட்டும் அசைவு கொடுக்குற மாதிரியான உடற்பயிற்சி வந்து செய்யணும். டெய்லி வந்து மோஷன் வந்து கிளியராக போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வந்து நீங்கள் ஒரு 3-5 சிட்டிங்ஸ் வர்மா எடுத்தாலே சரியாக போயிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.